நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். பிஎம் கிசான் திட்டத்தில் அடுத்த தவணையான 2000 ரூபாய் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியே இருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 கோடிக்கு அதிகமான விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தில் 14வது தவணைக்காக காத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 13வது தவணையாக பிப்ரவரி 27ஆம் தேதி விவசாயிகள் வங்கி கணக்கில் அரசு வந்து 2000 ரூபாய் பணத்தை வந்து சேர்த்திருந்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட 8.42 கோடி விவசாயிகளுக்கு 13வது தவணை பணம் வந்து வழங்கப்பட்டுச்சு. இப்போ 13வது தவணையானது வழங்கப்பட்டு 2 மாதங்கள் முழுமையாக முடிவடைந்திருக்குது. ஸோ 14வது தவணை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற அப்டேட் ஆனது இப்போ வந்து கிடைச்சிருக்குங்க. இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு 14வது தவணையாக 2000 ரூபாயும் வருஷத்துக்கு 6000 ரூபாயும் வந்து வழங்கப்பட்டு வருது. வழக்கமாக பிஎம் கிசான் திட்டத்தில் ஏப்ரல் முதல் ஜூலை வரைக்கும் தவணை தொகையானது வெளியிடப்படும். ஸோ கடந்த 2022 வருடம் மே மாதம் 31ஆம் தேதி இந்த 11வது தவணை அப்படின்னு வந்து வழங்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த வருஷம் 14வது தவணை ரொம்ப சீக்கிரமாக வழங்க போகிறதா வந்து ஒரு தகவலானது வெளியே இருக்குது. இந்த முறை மே மாதத்தில் சீக்கிரமாகவே கொடுக்கறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ பருவமழை தவறியதுனால விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிற காரணத்தினால தவணை பணம் விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற சூழ்நிலையில் உரிய நேரத்தில் பணம் வந்தால் விவசாயிகளுக்கு நிதியுதவியாக இருக்கும் அப்படின்னு வந்து எல்லாரும் கருதுகிறாங்க. ஆனால் இது குறித்து அரசு தரப்பிலிருந்து எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இன்னும் வெளியாகலை. நீங்கள் பிஎம் கிசான் திட்டத்தில் தகுதியான பயனாளியாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஸோ இது எப்படி பதிவு செய்யணும்னா ஆன்லைனில் அல்லது ஆஃப்லைனில் நீங்கள் வந்து இதில் வந்து பதிவு செஞ்சுக்கலாம். பிஎம் கிசான் வெப்சைட்டிலேயே இதுக்கான வசதியும் இருக்குது. அல்லது உங்களுக்கு அருகிலுக்குள்ளே பொது இசேவை மையத்திலையும் இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம். பிஎம் கிசான் திட்டத்தில் விண்ணப்பிக்க நில விவரங்கள் மற்றும் விவசாயியோட பெயர், ஆதார் நம்பரு, வங்கி கணக்கு எண் போன்ற விவரங்கள் வந்து தேவைப்படும். இதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேணும். அது மட்டும் இல்லாமல் பிஎம் கிசான் நிதியுதவி பெறுவதற்கு இகேஒய்சி அப்டேட் செய்வது ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.